Hello guys, welcome to my channel YCD Innovation. In this video, we will see a washing machine that is continuous. Inlet pipe is water continuous. That is slow. We stop the program, power off, and the water is continuous. இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வந்து செக் பண்ணியாச்சு. பிரச்சனை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்லெட் வால்வில் தான் இருக்குது. ஓகே, இந்த வால்வை வந்து கழிட்டு கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணலாம். இது ஸ்க்ரூ டைப்புன்றதுனால சர்வீஸ் வந்து பண்ண முடியும். சில மோசமான அதிகமான டஸ்ட்லாம் இருக்கும்போது போயிட்டு உள்ளே போய் பிளாக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி போட்டால் சரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து இந்த பம்பே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த காயில் வந்து வீக் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டில் ஒரு ஃபில்டர் இருந்தது, அதுலேயும் ஓவர் டஸ்ட்டு தான் இருந்தது. இப்போ அந்த காயில் சொலினாய்டு காயில் வந்து நம்ம கழட்டிட்டு வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து சப்ளை வருதான்றதை நம்ம வந்து மேனுவலாகவும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ரோக்ராம்லாம் போட்டிங்கன்னா டர்ன்னு சொல்லிட்டு இந்த காயில் சொலினாய்டு காயில் ஒர்க் ஆகிற சவுண்டு உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் மீட்ரு இருந்ததுன்னா அந்த ஒயரில் வந்து வச்சுட்டு நீங்கள் எப்போ ப்ரோக்ராம் பண்ணி இன்லெட் ஆகிற டைமில் நீங்கள் வந்து 230 வோல்ட் வருதான்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பம்புக்குள்ளே ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. நீங்கள் பம்பு வந்து கழட்டுற ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுத்து வச்சுக்கோங்க. எந்த மாதிரி கழட்டிங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த சொலினாய்டு வால்வ் வந்து சரியாக வந்து வேலை செய்யாமல் போகும். ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வ் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலை, ஓப்பன் ஆகலை. சொலினாய்டு காயில் வந்து வீக் ஆகிருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த ஃபெயிலியர் இந்த பிரச்சனை இருந்தது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சொலினாய்டு வால்வே வந்து போட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து திரும்ப இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் புதுசாகவே போட்டாச்சு. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க கஸ்டமர், அந்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே அது என்னென்னலாம் செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ண போகிறோன்ற வீடியோ இனி வரும் வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்ட்டு ஷேரு இந்த மாதிரிலாம் பண்ணிங்க, மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் எனக்கு வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய நானும் லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.